அடுத்து அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக இன்ஜினியரிங் பற்றின தகவல்கள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோன்னு சில பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து எல்லா விதமான படிப்புகள், அதாவது மருத்துவ படிப்புகள், இன்ஜினியரிங் படிப்புகள், கலை மற்றும் அறிவியல் படிப்புகள், இதுமாதிரி எல்லா விதமான படிப்புகளை பற்றின தகவல்களையும் சொல்லிகிட்டு வரோம். அதில் பெரும்பாலும் நம்மகிட்ட வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான டவுட்ஸ் கேட்டனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் சொல்லிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டோட தலை சிறந்த 50 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தான் மாணவர்களும் பெற்றோர்களும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டோட தலை சிறந்த 50 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் எதை வச்சு சார் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விகள் வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்ஐஆர்எஃப்னு சொல்லி நம்ம மத்திய அரசோட கல்வி அமைச்சகம் மூலமாக வருடா வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்கிங் விடுவாங்க. நேஷனல் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோட 2022 அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறந்த கல்லூரிகள்னு சொல்லி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதில் வந்து எல்லா மாநிலத்தை சேர்ந்த கல்லூரிகள் இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 50 கல்லூரிகளை வந்து எடுத்திருக்கோம். அதுவும் அவங்க கொடுத்த ஆர்டர் வைஸே, நம்ம வந்து ஆர்டர் மாற்றாமல் எந்த ஆர்டரும் மாற்றாமையே நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தலை சிறந்த தமிழ்நாட்டோட தலை சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 50 கல்லூரிகள் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 50 கல்லூரிகளில் 50வது இடம் வந்து எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஃபார் உமன், தூத்துக்குடி மாவட்டம். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய இந்த மகளிர் பொறியியல் கல்லூரி 50வது இடத்துல பிடிக்கிறாங்க. அடுத்து 49வது இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கல்லூரி இடம் பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மிக பழமையான மற்றும் பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி, தி அமெரிக்கன் காலேஜ். ஸோ தி அமெரிக்கன் காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 49வது இடம் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அளவுக்கு மட்டும் சொல்கிறேன், ஜென்ரல் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரேங்கிங் 300 ரேங்கிங் போயிருக்கும். நான் தமிழ்நாடு அளவுக்கு மட்டுமே இந்த ரேங்கிங் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து 48வது இடத்த வந்து எந்த கல்லூரி பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் காலேஜ் அப்படிங்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நமக்கு வந்து 48வது இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 47வது இடம் வந்து எந்த கல்லூரி பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்லூரி, ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன், சாரதா மகளிர் கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா 47வது இடத்த பிடிச்சிருக்கு. 7வது இடத்த எந்த கல்லூரி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீதா லக்ஷ்மி ராமசாமி காலேஜ் திருச்சிராப்பள்ளி. ஸோ அந்த கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா 46வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 45வது இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டிஎன்பி வைஷ்ணவா கல்லூரி சென்னை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த எஸ்டிஎன்பி வைஷ்ணவா கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 45வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 44வது இடம் வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஸோ அவங்க வந்து 44வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 43வது கல்லூரி எந்த வருது, எந்த கல்லூரி வருது பார்த்திங்கன்னா, ராஜா சரபோஜி, அதாவது மன்னர் சரபோஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்லூரி, அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 43வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 42வது இடம் வந்து எந்த கல்லூரி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய நேஷனல் காலேஜ். ஸோ அவங்க தான் வந்து 42வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ 41வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் காலேஜ் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்லூரி மற்றும் ஃபேமஸான கல்லூரின்னு பார்க்கக்கூடிய கல்லூரியானது எம்ஜிஎம் கல்லூரி. அடுத்து 40வது இடம் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 40வது இடத்துல இருக்கிறாங்க. அதேமாதிரி 39வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரி. ஸோ குருநானக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மிக ஃபேமஸான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 38வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர். 37வது இடம் வந்து எந்த கல்லூரி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா காலேஜ். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா காலேஜ் தான் நமக்கு வந்து 37th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 36வது இடம் வந்து எந்த கல்லூரி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க 36வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்து 35வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த கல்லூரி தான் வந்து 35வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 34வது இடம் வந்து எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னை. அடுத்து 33வது இடம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆதர்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அண்ணா ஆதர்ஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் இருக்குது. அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 33வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 32வது இடம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏவிசி காலேஜ்.
அந்த காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 32வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 31வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய வேளாளர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இது மகளிர் கல்லூரி, அது வந்து அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 31வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 30வது இடம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நாகர்கோவில்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த கல்லூரியானது 30வது இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி 29வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதே நாகர்கோவிலை சேர்ந்த உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த ரெண்டு கண்டினியூஸான கிறிஸ்துவ கல்லூரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முறையாக 29 மற்றும் 30வது இடங்களில் வந்து வர்றாங்க. 28வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 28வது இடத்துல வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 27வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தான் வந்து 27வது இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இடம் பிடிக்கிறாங்க. அடுத்து 26வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர் என்ஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க வந்து 26வது இடத்துல வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய லேடி டோக் காலேஜுங்கிற இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 25வது இடத்த வந்து இடம் பிடிச்சிருக்காங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். அடுத்து 24வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 24வது பிளேஸில் வர்றாங்க. 23வது பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஜமால் முகமது காலேஜ் திருச்சிராப்பள்ளி, ரொம்ப பழமையான கல்லூரி மற்றும் ஃபேமஸான கல்லூரி, 23வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 22வது இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 22வது இடத்துல வர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21வது இடத்துல அதே சென்னையில் இருக்கக்கூடிய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த கல்லூரியானது 21வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 20வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தது ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பார்த்துருப்போம், இந்த கல்லூரியானது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இவங்க கிட்டத்தட்ட 20வது இடத்துல வர்றாங்க. 19வது இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த கல்லூரி இடம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் கல்லூரி, ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18வது இடத்துல வந்து வர்றாங்க. 19வது இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அப்படிங்கிற கல்லூரி 19வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 17வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன், எத்திராஜ் மகளிர் கல்லூரி, அவங்க வந்து 17வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 16வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதாவது அழகப்பா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க 16வது இடத்துல வர்றாங்க. 15வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய விருதுநகர் ஹிந்து நாடா செந்தில்குமார் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிற கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15வது இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து 14வது இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரி, ஸோ குயின் மேரிஸ் கல்லூரி எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்லூரி, சென்னையில் இருக்குது, கிட்டத்தட்ட 14வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 13வது இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் காலேஜ், அவங்க வந்து 13வது பிளேஸில் வர்றாங்க. அடுத்து 12வது இடம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படிங்கிற கல்லூரி சென்னையில் இருக்காங்க, அவங்க வந்து 12வது இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து 11வது இடத்துல வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க வந்து தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா 11வது இடத்துல வர்றாங்க. 10வது இடம் வந்து பார்த்திங்கன்னா அதே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த கல்லூரியானது 10வது இடத்துல வர்றாங்க. 9வது இடத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, அவங்க வந்து 9வது இடத்துல வர்றாங்க. 8வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விஓசி, அதாவது வஉசி கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லூரியானது 8வது இடத்த பிடிக்குது. அடுத்து 7வது இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லூரியானது நம்மளுக்கு வந்து 7வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 6வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க வந்து 6வது இடத்துல வர்றாங்க. 5வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதாவது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஜி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி, ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், அந்த கல்லூரியானது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அளவில் 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி, மிக பழமையான கல்லூரி, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் வர்றாங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து மிகச்சிறந்த ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகவும் அகில இந்திய அளவில் 3வது இடத்துலையுமே எந்த கல்லூரி இடம் பிடிச்சிருக்காங்க, தமிழ்நாடு அளவில் மிகச்சிறந்த கல்லூரியாகவும் அகில இந்திய அளவில் 3வது இடத்துலையுமே வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ், ஸோ அவங்க தான் தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில், என்ஐஆர்எஃப் அதுவும் 2022 வருடத்துக்கான ரேங்கிங்கில் வந்து வந்திருக்காங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த 50 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். ஸோ இப்போ நீங்கள் கலை அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர விரும்புகிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் காலேஜில் சேரீங்க, கவர்மெண்ட் எய்டு காலேஜில் சேரீங்கன்னா கவுன்சிலிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை சில கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் இருக்குன்னா ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளுமே நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கல்லூரிகளோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறையா கல்லூரிகள் நான் செக் பண்ணிட்டேன், எல்லா கல்லூரிகளுமே அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மற்றும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.